ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்க ஒரு படம் தான் பாகுபலி 2. இந்த படத்துக்கு ஃபேன் சைட்லேருந்து செம்மையான வரவேற்பு வந்திருக்கு. அதையும் தாண்டி செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த படத்துக்கு நிறையா ரிவ்யூஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படம் எப்படின்னு இருக்க சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் ட்விட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் பண்ணியிருக்காங்க. பாகுபலி டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ். முக்கியமாக SS ராஜமௌலி சாருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். 5 வருஷத்துக்கான எஃபெக்ட்டுக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கரண் ஜோகர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது பாகுபலி 2. அந்த டீமுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட், நான் போய் படம் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு படம் பாகுபலி, நான் அதை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த படம் நான் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க போகிறேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தரும்ன்றதை நம்புகிறேன் அப்படின்ட்டுருக்காரு. நாகார்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா சம்மர் அப்போ இந்த படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, சம்மருக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ட்விட் போட்டிருக்காரு. விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்காங்க, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்கான அவுட்புட் சூப்பராக வரும். இந்த டீமுக்காகவே நாங்களாம் ரொம்ப ப்ரௌட்படுறோம். இந்த மாதிரியான ஒரு படம் சக்ஸஸாக கண்டிப்பாக ஆகும், நம்மளோட தமிழ் சினிமா வேற லெவல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. வருண் தேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி 2 எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம், நானும் இந்த படம் பார்க்க வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் இந்த படம் மூலியமாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. நிவேதா தாமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் மூலியமாக சினிமாக்கே ஒரு பெரிய ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க, மைண்ட் ப்ளோயிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க. NTR என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க. முக்கியமாக ராணா, பிரபாஸ், அனுஷ்கா எல்லாருமே அவங்களோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்துருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி நம்ம லெவலில் இருந்து வேற லெவலுக்கு போயிருச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி டீம் ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு, இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு ட்விட் பண்ணியிருக்காரு. மனோஜ் மஞ்சு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ரேரான ஒரு படம், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாருமே டிபியாக பாகுபலி 2-ஐ வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. லாவண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பாகுபலி 2 டே, எனக்கு வந்து இது ஒரு செலிப்ரேஷன் நாள் மாதிரி இருக்குது, டிக்கெட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் செலிப்ரேட் பண்ணி ஒரு கிஃப்டாக நினச்சி இந்த படத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி இது வெறும் படம் அல்ல, இது வந்து ஒரு பெரிய பண்டிகையாக நம்ம செலிப்ரேஷன் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் டு பாகுபலி டீம், நீங்கள் வந்து எங்களை வந்து ப்ரௌட் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. நிக்கில் சித்தார்த்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் நான் பாகுபலி படம் பார்த்தேன், படம் பார்த்துட்டு நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரொம்பவே நான் இன்ஸ்பயர் ஆன, இந்த படம் ஒரு நல்ல படம்னு சொல்லியிருக்காரு. சித்தார்த் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கனவை நினைவாக ஒரு படமாக கொடுத்துட்டிங்கன்னு சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி பல இடத்துல பல விதமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு படம் தான் பாகுபலி 2. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.